எல்லாருக்கும் வணக்கம். ஊர் சுற்றுல இன்னைக்கு விக்ரவாண்டியிலிருந்து சேத்தியாத்தோப்பு வரைக்கும் நடக்கிற NH36 சாலை பணிகளை பற்றி பார்ப்போம். இந்த Phase 4 ப்ராஜெக்டோட தற்போதைய நிலை என்ன, இந்த ப்ராஜெக்டை எடுத்த கம்பெனி எது, அவங்க ஒழுங்காக ப்ராஜெக்ட் பண்ணாங்களா இல்லை பாதியிலே விட்டுட்டாங்களா, இந்த ப்ராஜெக்ட் ரீடெண்டருக்கு போயிருக்கா, இதை பற்றி எல்லாம் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்ப்போம். NH36 இந்த ரோடோட ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா விக்ரவாண்டி தொடங்கி மானாமதுரை வரைக்கும் இந்த ரோடு வந்து வரப்போகுது. இது வந்து பாரத்மாலா அப்படின்ற ஒரு திட்டத்தோட ஒரு பகுதியாக தான் இதை செய்கிறாங்க. பாரத்மாலா திட்டம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா முழுமைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 84,000 கிலோமீட்டருக்கு தேசிய நெடுஞ்சாலை அமைக்க போகிறாங்க. இந்த ப்ராஜெக்டோட மொத்த மதிப்பு வந்து 5.5 லட்சம் கோடி. இது ரொம்பவே மிகப்பெரிய திட்டம். இந்த 5.5 லட்சம் கோடிக்கு நமக்கு ஒரு ரோட்வேஸ் கிடைக்குது அப்படின்னா இந்தியாவோட உட்கட்டமைப்பு அடுத்த லெவலுக்கு போகுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். சேத்தியாத்தோப்பு தொடங்கி விக்ரவாண்டி வரைக்கும் இருக்கிற தூரம் பார்த்தீங்கன்னா 66 கிலோமீட்டர். இந்த 66 கிலோமீட்டரையும் ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட் அப்படின்ற கம்பெனி தான் கான்ட்ராக்டில் வின் பண்ணி இந்த ப்ராஜெக்டை பண்ண தொடங்கினாங்க. ஆர்ஐஎல் கம்பெனி இந்த பிட் வந்து 711 கோடிக்கு கோட் பண்ணியிருந்தாங்க. இருக்கிறதுலையே இந்த 711 கோடி அப்படிங்கிறது தான் லோவஸ்ட் பிட்டர். அதனால NHAI வந்து இவங்கள்ட்ட தான் இந்த ப்ராஜெக்டை ஒப்படைச்சாங்க. இவங்க இந்த ப்ராஜெக்டை எப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்ப்போம். இதே ப்ராஜெக்டுக்கு போட்டியிட்ட மற்ற நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா L&T, ILNFS அண்ட் பூஞ்ச் லாய்டு, இந்த கம்பெனிஸ்லாம் பிட் வந்து அவங்க கொடுத்துருந்தாங்க. ஆனால் அவங்களோட கோட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்ததால் இந்த பிட்டை அவங்களால வின் பண்ண முடியாமல் போயிடுச்சு. விக்ரவாண்டி பின்னலூர் சேத்தியாத்தோப்பு செக்ஷனை வந்து ரிலையன்ஸ் கம்பெனி எடுக்கும் போது இவங்க 2 வருஷத்தில் இந்த ப்ராஜெக்டை முடிச்சு கொடுப்போம் அப்படின்னு வந்து இவங்க கமிட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. அவங்க அந்த ப்ராஜெக்டை தொடங்கி இதோட 4 வருஷம் ஆச்சு, இன்னமும் பாதி ஒர்க் கூட இவங்க முடிக்கல. அவ்வளவு மோசமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. பல இடங்களில் இவங்க ரோடு இன்னும் போடலை, வெறும் குண்டு குழியுமாக தான் வச்சுருக்காங்க. சில இடங்களில் பாதி ரோடு போட்டிருக்காங்க, இன்னும் பாதி போடலை. இன்னும் சில இடங்களில் பாலத்தோட பில்லர் மட்டும் கட்டியிருக்காங்க, வேறு எதுவுமே கட்டலை. இப்படி மொத்த ப்ராஜெக்டையுமே இவங்க இன்கம்ப்ளீட்டாக தான் வச்சுருக்காங்க. திட்டத்தை இது வரைக்கும் பாதி முடிச்சுட்டு இப்போ இந்த திட்டமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இந்த ப்ராஜெக்டை விட்டு வெளியேறாங்க. இனி புதுசாக ஒரு கம்பெனி வந்து அவங்கள்ட்ட இந்த ப்ராஜெக்டை கொடுத்து மறுபடியும் தான் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்து போகும். இதுக்கு கண்டிப்பாக இன்னும் ஒரு 3-4 வருஷம் கூட ஆகும் இந்த Phase 4 வந்து முடிக்கிறதுக்கு. இதே Phase 4 ப்ராஜெக்ட் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சேத்தியாத்தோப்பு டு சோழபுரம் வந்து பட்டேல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட் அப்படின்னு ஒரு கம்பெனி பண்ணுறாங்க. உண்மையிலே நல்லாவே பண்ணுறாங்க அந்த ஒர்க்கை. அந்த ப்ராஜெக்டில் கிட்டத்தட்ட ஒரு 70% ஆஃப் ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சு. கொள்ளிடமாக இருக்குது, குறுக்கே கட்ட போகிற அந்த ஒரு மேஜர் பிரிட்ஜ் மட்டும்தான் பெண்டிங்காக இருக்குது. மற்றபடி ஓரளவுக்கு எல்லா ஒர்க்கையுமே அவங்க பண்ணிட்டாங்க. சேத்தியாத்தோப்பு பின்னலூர் விக்ரவாண்டி இந்த செக்ஷனோட ரிமைனிங் ஒர்க்கை முடிக்கிறதுக்கு மற்ற நிறுவனங்களோட NHAI வந்து பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. சீக்கிரமாகவே அதை ஃபைனலைஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு நம்ம நம்பலாம். இந்த ரீடெண்டர் எந்த கம்பெனி எடுக்கிறாங்க அப்படின்றத டீட்டெயில நம்ம கிடைச்சதுக்கப்புறம் அதை இங்கே ஷேர் பண்ணுறோம். இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.